புதுக்கோட்டையின் புகழ்பெற்ற அரசு பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 35 ஆசிரியர்களை சிட்டி ரோட்டரி சங்கத்தினர் கௌரவித்தனர். புதுக்கோட்டை அருள்மிகு பிரகதம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில்தான் இந்த இனிய நிகழ்வு நடைபெற்றது. இந்த பள்ளியை பொறுத்தமட்டிலும் நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே கட்டப்பட்ட பள்ளியாகும். 1945 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 புதுக்கோட்டை மாட்சிமிதங்கிய மன்னர் ஸ்ரீ பிரகதம்பாதாஸ் ராஜகோபால தொண்டைமான் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டடங்கள் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. அதன் கம்பீர தோற்றமானது செட்டிநாட்டு கட்டடக்கலையை கொண்டு அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கி கட்டப்பட்டதாகும். அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் காற்றாடி தேவையில்லை என்கிற அளவுக்கு தட்பவெப்ப நிலைகளையெல்லாம் பார்த்து உள்ளடக்கி கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்திலேயே மெல்ல மெல்ல கட்டினாலும் கட்டடத்தின் அமைப்பை பார்க்கும்போது இவ்வளவு விரைவாக இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார்களே என்று வியப்படைய தோன்றும். அதேபோல் 30/7/1951 அன்று அப்போதைய உணவுத்துறை அமைச்சரால் ஆண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியாக தோற்றுவிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கும் மூத்த தலைமுறையினர் கூறுகையில் இந்த பள்ளியில் ஒரே நேரத்தில் 1500 மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற செயல்பாடுகளின் முனைப்பாக அரசு நடவடிக்கை எடுத்து மாணவியரையும் சேர்த்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்ற போதிலும் இன்னும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கல்வித்தரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்கிறார்கள். பள்ளி கல்வியின் மீதும் கல்வி தரத்தின் மீதும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியின் மீதும் புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கம் எப்போதும் ஓர் அக்கறை காட்டி வருகிறது. அதன் பயனாக பல்வேறு அரசு பள்ளிகளில் பல நல்ல செயல்பாடுகளையும் தங்களால் இயன்ற அளவிற்கு செய்து வந்திருக்கிறது. அவ்வாறு தொடர்ந்து செயல்பட்டு வரும் செயல்பாடுகளில் ஒன்றாகத்தான் இன்று இந்த ஆசிரியர் தினத்தில் இந்த பள்ளியில் பயிற்றுவிக்கும் 35 மேற்பட்ட ஆசிரியர்களுக்கும் அங்கு பணிபுரியும் மற்ற பணியாளர்களுக்கும் தங்களால் இயன்றதை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆசிரியர் தினத்தில் அவர்களை மகிழ்வித்து கௌரவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இனிய நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மஞ்சுளா அவர்கள் கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி பேசுகையில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மிக அருமையான நாள், ஆசிரியர்களை கொண்டாடும் நாள். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் மிகவும் ஒரு பயத்துடன் தான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஏனெனில் அத்தகைய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் எல்லாம் மாணவர்களை நல்ல உரிச்செடுத்துருங்க அப்படிம்பாங்க யார், பெற்றோர்கள். ஆனால் இந்த காலத்தில் ஏன் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை. மிக அருமையான மாணவர்கள் மாணவிகளை இந்த ஆசிரியர் பெருமக்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் இந்த ஆசிரியர்களையும் நீங்கள் அருமையான ஆசிரியர்களை பெற்றுள்ளீர்கள். இவர்களை நன்கு பயன்படுத்தி கொண்டு அவர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்று இந்த வருடம் ஒரு சிறந்த கல்வியாண்டாக உங்களுக்கு செல்ல வேண்டும். அதற்கு உடல்நலம் மனநலம் உங்களுக்கு ஆண்டவன் அருள வேண்டும் என்று இந்த ஆசிரியர் தின விழா கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கத்தை சார்ந்த மிஸ்டர் அசோகன் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் திரு ராஜேந்திரன் வரலையா அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் ஆரோக்கியசாமி, துணை ஆளுநர் திரு ஆர் ஜெயக்குமார், தலைவர் குளிப்பறை ஊராட்சி மன்றம் திரு எஸ் அழகப்பன், திரு எஸ் முத்தன் அரசகுமார், திரு ஆர் சிவகுமார், சேட் என்ற அப்துல் ரஹ்மான் சார் நகரமன்ற உறுப்பினர், அதே போல கல்விக்குழு தலைவர் மிஸ்டர் இப்ராஹிம் பாபு, நகரமன்ற உறுப்பினர் மிஸ்டர் ராஜா முகமது, நகரமன்ற உறுப்பினர் மிஸ்ஸஸ் அரசி லதா கருணாநிதி, இவர்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஏனெனில் இவ்வளவு தூரம் ஒரு ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு இங்கு வருகை புரிந்து இவர்கள் மூலமாக இப்பள்ளிக்கு நிறைய தேவைகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அத்தேவைகளை நீங்கள் நல்ல வழியிலே பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று இன்னும் பல உதவிகளையும் செய்ய இருக்கின்றார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.